வணக்கம் நண்பர்களே, சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாருக்காக. சீனா இன்று பாங்காக் லேக்டாக்கில் இருக்கிறது. மொத்தமும் எங்களுக்கு என்று சீனா சத்தம் இல்லாமல் கிலோமீட்டர் கிலோமீட்டராய் தினமும் திருடிக்கொண்டு 8 ஃபிங்கரில் 5 வரை திருடி பிஎல்வேயை அங்கே நிறுத்திவிட்டு லைன் ஆஃப் கண்ட்ரோலிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் உள்ளே நுழையலாம் என்று யோசிக்கும் நேரத்தில் எஸ்எஸ்எஃப் என்ற இந்திய பிரிவு எல்ஏசியை தாண்டி, அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி, உயரமான ஃபிங்கர் ஃபோரில் பிரதான குன்று ஒன்றில் தனது படையை வைத்து ஆக்கிரமித்திருக்கிறது. இந்த எஸ்எஸ்எஃப் ஸ்பெஷல் ஆக்ஷன் ஃபோர்ஸ் திபெத்திய அகதிகளால் உருவானது. அவர்களுக்கு இந்த தட்ப வெப்பம் மிகவும் பழகிய ஒன்று. இங்கு உள்நுழைந்த 500 PLA படைகளை விரட்டி அவர்களை லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு அடங்க வைத்தத இடம் கிழக்கு பாங்காக் ஏரி. தெற்கு பாங்காக் ஏரி என்பது மிகவும் அமைதியான ஏரியா. இங்குதான் 1962 சைத்தான் சிங் என்பவர் ஒரு தலைமையில் 1300 சீன துருப்புகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 50 இந்திய இராணுவ வீரர்கள் மரணமடைந்தனர். கடைசியில் இந்தியா தோட்டாலும் கூட 1992 இந்தியா ரெக்வின் என்ற இடத்தில் சீனாவிற்கு மரண பயத்தை ஊட்டியது. ஆனாலும் சீனா இந்த இடத்தை பிடித்து 1962 முதல் ஆக்கிரமித்து வந்தது. 2 நாள் முன் எல்லையை தாண்டி இந்த உயரமான இடத்தை இந்தியா மீண்டும் பிடித்துவிட படு பயங்கரமான டென்ஷனில் சீனா கண்டபடி ட்விட் செய்கிறது. பொய்யான ட்விட்டர்களை உலகத்திற்கு பரப்புகிறது. உச்சக்கட்ட கோபத்தில் சீனா இதுவரை எல்ஐசியை எப்போதும் இந்தியா எப்பொழுதும் தாண்டியதில்லை. இனி இதுதான் நியோ நார்மல் என்று ஆர்மி சீஃப் இதை சொன்னார். இப்போது எல்லா சேரங்களிலும் இந்திய இராணுவம் நின்று கொண்டிருக்கிறது. சீனா மிகவும் கடுப்பாக இருக்கிறது. சீனா மீது உலகமே கடுப்பில் இருக்க தாண்டியதில்லை. இனி இதுதான் நியோ நார்மல் என்று ஆர்மி சீஃப் இதை தான் சொன்னார். இப்போது எல்லா சிகரங்களிலும் இந்திய இராணுவம் மிகவும் கர்வமாக நின்று கொண்டிருக்கிறது. சீனா மிகவும் கடுகடுப்பில் இருக்கிறது. ட்விட்டர்களை அள்ளி அள்ளி தெளித்து வருகிறது. இதுதான் இன்றைய நிலைமை நண்பர்களே. நன்றி. சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாருக்காக வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.